சீதாராம். இப்ப ராமர் வந்து இந்த அழகான எந்த இடத்துல வந்து பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளேஸ் சூஸ் பண்றாரு. நம்ம போய் அவர் சூஸ் பண்ண இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஒரு வாட்டி? எல்லாரும் பேர்ட்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடலாம், நேரா பறந்து கோசல தேசத்துக்கு போகலாம். கோசல தேசம்ங்கிறது இந்த சரயு நதி கரையில இருக்கிற ஒரு ராஜ்யம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ராஜ்யம். அது வந்து 12 யோஜனை தூரம் லெங்க்ல, 3 யோஜனை தூரம் வித்துல. அப்படின்னா ஒரு யோஜனைங்கிறது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், ஸோ அபவுட் 120 கிலோமீட்டர்ஸ் லெங்க் அண்ட் 30 கிலோமீட்டர்ஸ் வைடா இருக்கு இந்த ராஜ்யம். பெரிய கோட்டை சுவர்கள், நமக்கு என்ன கவலை அதை பத்தி, நம்ம தான் பேர்ட்ஸா இருக்குமே, மேல போயிடலாம் நம்ம ஸ்கைலேருந்து. பெரிய டோர்ஸ் இருக்கு, பயங்கர ஹெவி டோர்ஸ். அவெல்லாம் 4 பேர் வந்து 4 பேர் 5 பேர் சேர்ந்து திறந்து மூடுற அளவுக்கு ஹெவியா இருக்கு. இந்த ராஜ்யத்தோட கேபிட்டல் சிட்டி பேரு அயோத்தியா. அயோத்தியானா என்ன அப்படின்னா, அயோத்தியா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் தட் விச் கெனாட் பி சப்டியூட் இன் வார். அதாவது ஒரு போர் அப்படின்னு வந்ததுன்னா இந்த ஒரு சிட்டியை யாராலையும் ஜெயிக்கவே முடியாதான். அந்த அளவுக்கு வந்து ஒரு வெல் ஃபோர்டிஃபைட் சிட்டி. இந்த சிட்டியில வந்து அப்படி ஒரு காவல் படை, அவ்வளோ நல்லா வந்து பாதுகாப்பா இருக்கிற ஒரு இடம் இது. இந்த இதுதான் தலைநகரம் ஆஃப் கோசல தேசம். இதுல வந்து இதோட ராஜா யாரு அப்படின்னா தசரதன் அப்படிங்கிற ராஜா. சரி, இந்த சிட்டியை முதல்ல நம்ம சுத்தி பார்த்துடலாம். பெரிய ரோட்ஸா இருக்கும், இப்ப நம்மளோட நேஷனல் ஹைவேஸ் மாதிரி அப்பவே இருந்திருக்கு இவாளோட ரோட்ஸ் எல்லாம். யானைகள்லாம் அப்படியே கேஷுவலா போயிட்டு வந்துட்டும் இருக்கான், ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சுக்காம. அப்ப எவ்வளவு பெருசா இருக்கணும் இந்த ரோட்ஸ். அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா இத்தனோன்னுக்கு மண் குடிச மாதிரி இல்லையா, பெருசு பெருசா மாளிகைகள் இருக்கான். அவர் அதுல ஒரு ஒருத்தர் அவளோட ஆர்டிஸ்டிக் இதெல்லாம் வேற காமிச்சிருக்காளாம். என்ன அழகா வந்து பெயிண்ட் பண்ணிருக்கா தெரியுமா அவாத பார்த்தா. அப்படியே போயிட்டே இருந்தா அந்த ரோட்ல அங்கங்க அங்கங்க கார்டன்ஸ் இருக்கான். ஒரு ஒரு தெரு முனையிலையும் ஒரு குட்டி பார்க்கோ கார்டனோ இருக்கான். அன்னைக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டும் குடும்பத்தோடு வந்து அந்த பார்க்ல வந்து எல்லா அந்த அந்த பக்கத்துல இருக்கிற அத்தனை குடும்பங்களும் வந்து சேர்ந்து பேசிண்டு விளையாடிண்டு இது மாதிரி இருப்பாளாம். அதை தவிர இந்த 4 ரோடு மீட் பண்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் ரோட்ஸும் பாலே, அதுல நடுவுல ஒரு பெரிய விருட்சம் இருக்கான். மோஸ்ட்லி ஆலமரம் அரச மரம் இது மாதிரி பெரிய பெரிய விருட்சமா இருக்காங்க. அது தவிர அங்கங்க ஜலத்துக்கு ஏற்பாடு இருக்கான், பாண்ட்ஸ் இருக்கான், அது தவிர வெல்ஸ் இருக்கான், எல்லாம் பயங்கரமா இருக்கான். இந்த தேசத்துல வந்து ஒரு நாளைக்கும் தண்ணி பஞ்சமே வந்தது இல்லையா. இன்ஃபேக்ட் அங்க தண்ணி எப்படி இருக்குமா தெரியுமா, போய் சிப் பண்ணி பார்க்கலாமா? சரியு நதியில சூப்பரா இருந்ததுல அந்த தண்ணி, அது வந்து சுகர் கேன் ஜூஸ் மாதிரி இருக்குமா, கரும்புச்சாறு மாதிரி இருக்குமா அயோத்தியால இருக்கிற ஜலம், அவ்வளோ நல்லா இருக்குமா. அதுக்கப்புறம் அங்கேருந்து போனா அவள் வந்து அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு அவ்வளோ செழிப்பா இருக்குமா, அவ்வளோ ஃபர்டைலா இருக்குமா, அவ்வளோ ஃபுட் கிரெயின்ஸ் இருக்குமா, எதுக்குமே பஞ்சமே கிடையாதான். அங்க இருக்கிற மக்கள்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசின்னு இருக்கா, ஒருத்தர் ஒருத்தர அவ்வளோ மரியாதையா கிரீட் பண்றா, அவ்வளோ மரியாதையா ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட பேசிக்கிறா. உடனே மேல போய் விழுந்து ஈசின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் அவளோட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு நமஸ்தே சொல்லிண்டு, ஆனா அவ்வளோ ஆசையா ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட பேசிக்கிறா. அவ ஆத்துல பண்ணதெல்லாம் இன்னொருத்தர் ஆத்துல வந்து எங்க வீட்டு பிரசாதம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறா. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தருக்கு பொறாமையே கிடையாதான், அவாவாளுக்கு இருக்கிறத வச்சுன்னு அவாவா சந்தோஷப்படுறாளாம். பார்த்தா ரோட்ல ஒருத்தர் அவ்வளோ பெரிய தோடு போட்டுண்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்காராம், இவர் ஏன் வந்து இவ்வளோ ரிச்சா இருக்கிறவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு நடு ரோட்லன்னு பார்த்தா, அவர் அந்த ரோடெல்லாம் பெருக்கின்னு இருக்காராம். நம்ம ஊர்ல எல்லாம் ரோடு பெருக்கிறவாள்லாம் அவ்வளோ ஏழையா இருக்காளே அப்படின்னா, இங்கெல்லாம் வந்து ஏழையே கிடையாதான், எல்லாரும் ரிச் பீப்புளாம். அப்ப ஏன் இவ அந்த வேலையெல்லாம் பண்றா அப்படின்னா, அவாவாளோட கடமை அவாவா பண்ணுவா. யாருக்குமே வந்து இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன், அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன், நான் எதுக்கு என்னோட தாம்பாலத்தை அலம்பணும், நான் எதுக்கு என்னோட டம்ளர் அலம்பணும் இப்படியெல்லாம் கேட்கறவாளே கிடையாதான். எல்லாரும் அவாவா வேலையை பண்ணிட்டே இருப்பாளாம். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் காலம்பர் எழுந்த உடனே சுவாமியை நினைச்சிருந்து தேங்க்யூ சொல்லுவாளாம். எல்லாரும் என்ன சொல்லுவா, நன்றி சொல்லுவா. எதுக்கு சொல்லுவான்னா, எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கேலே, எனக்கு இவ்வளோ நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கேலே, இன்னைக்கு நான் தங்கறதுக்கு இடம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, இதை விட நமக்கு பெரிய பிளெஸ்ஸிங் வேணுமா, நமக்கு பார்த்துக்கிறதுக்கு அம்மா அப்பா இருக்கா,
ஃபேமிலி இருக்கா கூட, இதை விட என்ன பெரிய பிளெஸிங் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த உடனே தேங்க்யூ சொல்லுவாங்களாம். இந்த தேங்க்யூ சொல்றது இருக்குல்ல, இட்ஸ் அ மேஜிக் வேர்ட். நம்ம சுவாமி கிட்ட நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நினைச்சு நினைச்சு தேங்க்யூ சொல்ல கத்துனிட்டோம்னா அப்போ நமக்கு லைஃப்ல வந்து சாரோங்கிறதே கிடையாது, சோகம் அப்படிங்கிறதே வராதான். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ண கத்துப்போம். என்ன இல்லையோ அதை யாரான்னு நினைச்சுட்டு இருந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அதனால எல்லாரும் இருக்கிறத நினைச்சு சுவாமி கிட்ட தேங்க்யூ சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கிற ஊருக்கு தசரதர் தான் மகாராஜா. இந்த தசரதருக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு சோகம் இருந்துதான், ஏன் இவருக்கு மட்டும் அப்படி ஒண்ணு இருக்கு? அவர்கிட்ட என்ன இல்லை? அவருக்கு 3 wives இருக்கா, இவ்வளவு நல்ல மக்கள் இருக்கா, ஒரு ஒரு டிஃபீட்டே பண்ண முடியாத ஒரு ஆர்மி இருக்கு, அப்படியெல்லாம் இருக்காச்சே வந்து இவருக்கு என்ன சோகம் அப்படின்னா, அவருக்கு குழந்தைகள் இல்லையா? குழந்தைகள் வேணும் இல்லையா, அப்பதானே வீடு ஹாப்பியா இருக்கும். அது மட்டும் கிடையாது, தசரதர் ராஜா, அவருக்கு குழந்தைகள் இருந்தாதான் அவரோட ராஜ்யத்தை பாத்துக்க முடியும். ஏன் வைஸ் தட் சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு ராஜாக்கு தன்னோட பிரஜைகள் ஓர் தன்னோட மக்கள் அவெல்லாம் தான் வந்து குழந்தைகள். அப்போ ஒரு அப்பா எப்படி தன்னோட குழந்தைல பாத்துக்கிறாளோ அது மாதிரி ஒரு ராஜா தன்னோட மக்களை பாத்துப்பாரான். அப்போ தனக்கு அப்புறம் இந்த மக்களை பாத்துக்கிறதுக்கு யாரோ இல்லாட்டி அந்த மக்கள்லாம் ஒன் தி ஃபீல் ஆர்ஃபண்ட், அனாதை ஆயிட மாட்டாளா அப்படின்னு அந்த ராஜா கவலைப்படுவாராம். அதனால இவருக்கு குழந்தைகள் வேணும் அப்படின்னு ஒரு ஆசையாம். இந்த ஆசையில என்ன பண்ணாரா, தன்னோட சபை கூடின போது அந்த சபையில வந்து இருக்கிறவா அத்தனை பேரும் அவ்வளோ லேர்னட் பீப்புளாம். ஒருத்தர் வந்து அஸ்ட்ரானமில மாஸ்டரியாம், இன்னொருத்தர் வந்து இந்த டவுன் பிளானிங்ல மாஸ்டரி பண்ணவரா, இன்னொருத்தர் வந்து சயின்ஸ்ல மாஸ்டரியா, இன்னொருத்தர் வந்து நியாயசாஸ்திரத்துல மாஸ்டரியா. இது மாதிரி ஒரு ஒருத்தரும் அவ்வளோ படிச்சுவாலாம், அவ்வளோ பண்டிதாலாம். எல்லாருக்கும் வந்து அவரை சுத்தி இருக்கிறவ அத்தனை பேரும் பெஸ்டா கைட் பண்ணக்கூடியவா அத்தனை பேருக்கும். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்னன்னா, சத்தியத்திலையும் தர்மத்திலையும் நம்பிக்கை இருக்கிறவா தான் அவர் பக்கத்துல இருப்பாளாம். அது தவிர அவர்கிட்ட இன்னும் 2 முக்கியமான பேர் அவரோட சபையில இருப்பாளாம். ஒருத்தர் வசிஷ்டர், இன்னொருத்தர் வாமதேவர். வசிஷ்டர் அப்படிங்கிறவர் வந்து அவரோட குலதெய்வம், சாரி குலகுரு. இன்னொருத்தர் வாமதேவரும் வந்து அவரும் வந்து ஒரு பிரீஸ்ட், அவரும் ஒரு குரு மாதிரி. சோ இவா 2 பேரும் கூட இருப்பாளாம். இவர் சொன்னாராம் இன்னைக்கு இந்த கோர்ட்ல இந்த சபையில சொன்னாராம், எனக்கு குழந்தையிலே இல்லையேன்னு ரொம்ப குறையா இருக்கு, நான் அஸ்வமேத யாகியம் பண்ணலான் இருக்கேன், நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே வந்து ரொம்ப நல்ல ஐடியா, ரொம்ப நல்ல ஐடியா, பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ண ஆரம்பிங்கோ அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சபை கலைஞ்சு எல்லாரும் அந்தந்த வேலையை பண்றதுக்கு, ஏற்பாடு பண்றதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாலாம். அதுக்குள்ளயும் வந்து சுமந்திரர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் மந்திரி. இந்த சுமந்திரர் ஏன் ஸ்பெஷல்னா, தசரதர் தன்னோட ஹார்ட்ல இருக்கிறது அத்தனையும் சுமந்திரர் கிட்டதான் ஸ்பெசிஃபிக்கா சொல்வார். அவர் அது மாதிரி இருக்கிறவாளுக்கு கான்பிடென்ட்னு பேரும். அவ்வளோ பெரிய அவ்வளோ நல்ல மினிஸ்டர் அவர். அவர் தான் வந்து தசரதருக்கு தேரோட்டியும் கூட. அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் எதுவுமே வெளில போகாது, எது கரெக்டோ அது மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவார். அண்ட் நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை எடுத்துக்க மாட்டார். அவர் ராஜாக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்துட்டுருப்பார். இது மாதிரி ஒரு ரொம்ப நல்ல ஒரு மினிஸ்டர் சுமந்திரர். இந்த சுமந்திரர் வந்தாராம், ராஜா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாலாம். சொல்லுங்கோ அப்படின்ன போது, சனத்குமாரர் ஒரு காலத்துல வந்து அவர் வந்து ஒரு ப்ராஃபஸி சொன்னார், ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னார், இதுதான் நடக்க போறதுங்கிறது வந்து அவர் வந்து ஒரு நாளைக்கு தியானத்துல இருந்துட்டு சொன்னார். அவர் அதுல என்ன சொன்னார்னா, இந்த இக்ஷ்வாக்கு குலத்துல தசரதன் அப்படின்னு ஒரு ராஜா வருவார், ரொம்ப நல்ல ராஜாவா இருப்பார். அந்த ராஜாவுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யஜ்யம் பண்ணுவார். அந்த யஜ்யத்துக்கு பலனா 4 புத்திரர்கள் பிறப்பா. ஆனா அந்த யஜ்யத்துல பிரம்மா அப்படின்னு ஒரு, அதாவது எவ்ரி ஒரு யஜ்யம் அப்படின்னு பண்ணா ஒரு சீஃப் பிரீஸ்ட் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து பிரம்மான்னு பேர். அந்த 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 பிரம்மாவா வந்து ரிஷ்யசிங்க முனிவர் தான் வந்து உக்காரணும் அப்படின்னு சொல்லி இந்த இவர் வந்து சனத்குமாரர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த ரிஷிசங்கர் பத்தி அவர் இன்னொன்னு சொல்லியிருந்தார், விபண்டகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி, அவரோட புள்ளதான் இந்த ரிஷிசங்கர். சிங்கம் அப்படின்னா கொம்பு. இந்த ரிஷிசங்கரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் தலையில ஒரு மான் கொம்பு இருக்குமா,
இவர் வந்து வெளி உலகத்தையே பார்த்தது கிடையாதாம். வெறும்னு ஒரு காட்டுக்குள்ள தன்னோட அப்பாவோட இருப்பாராம். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் காட்டுல தன்னோட அந்த ஒரு குடிசை இருக்கும் இல்லையா, எங்க இந்த ரிஷிகள்லாம் இருக்காளோ அந்த மாதிரி ஒரு குடிசைக்குள்ள இவரும் அவரோட அப்பாவும் மட்டும் இருப்பாளாம். அவரோட அப்பாவுக்கு என்னன்னா, வெளி உலகத்தை பார்த்து தான் புள்ள கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு கவலையாம். அதனால ரொம்ப பொத்தி 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 வளர்க்காராம் அவர். அதனால வந்து அவருக்கு வந்து எல்லா சுவாமி கதைகளும் தெரியுமா, அவருக்கு வந்து எல்லா ஸ்லோகங்களும் தெரியுமா, எல்லா வேத பாராயணம் அத்தனையும் கரைச்சு குளிச்சிருக்காராம். டெய்லி அவ அப்பா சொல்றபடி குளிச்சுட்டும் என்னெல்லாம் வந்து நியமங்கள் இருக்கோ அத்தனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காராம். அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கிற அந்த ரிஷிக்கு இன்னொரு ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்த்ததே கிடையாதான், தன்னோட அப்பாவை மட்டும்தான் தெரியுமா. இது மாதிரி ஒரு அதிசயமா வந்து இந்த ரிஷி சங்கர் வளர்ந்திருக்கார். இப்போ அங்க தேசம்னு ஒரு தேசம் இருக்கு. அந்த இந்த அங்க தேசத்தோட ராஜா ரோமபாதர். இந்த அங்க தேசத்துல மழையே இல்லாம மக்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னபோது, அப்போ வந்து இந்த சனத்குமாரர் வந்து சொன்னதை சொல்லி, நீங்க போய் ரிஷிசங்கர இந்த நாட்டுக்குள்ள கூட்டின்னு வந்தேன்னா மழை நன்னா பொழியும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தன்னோட தேசத்துல இருக்கிற ரெண்டு ரிஷிகளை கூப்பிட்டு இந்த ரிஷிசங்கரை எப்படியாவது கூட்டின்னு வாங்கும்னு சொன்னாலாம். இந்த ரிஷிகளும் வந்து சரின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போய் பார்த்தா விபண்டகர் அங்க வந்து ரிஷிசங்கரோட இருந்தாராம். சரி இவர் கிளம்புற வரைக்கும் நம்ம ஒளிஞ்சுட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவ ரெண்டு பேரும் மறைஞ்சு இருந்தாலாம். அவர் கிளம்பி எங்கேயோ வந்து எங்கேயோ போய் இந்த பழம் இந்த இது கறிகா ஏதாவது பறிச்சுன்னு வரணும் இல்லையா இவெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக அந்த பக்கம் போனும்போது இவா ரெண்டு பேரும் பெண் வடிவம் எடுத்துட்டு ரெண்டு பேரும் பக்கத்துல வந்தாலாம். வந்த உடனே இந்த ரிஷிசங்கர் வந்து தன்னோட இதுலேருந்து பார்த்துட்டு, யார் இவா ரெண்டு பேரையும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இவா ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் யாரு, தேவலோகத்துலேருந்து வந்திருக்கீங்களா, உங்க ரெண்டு பேர் நான் ஏன்னா அவர் கதையெல்லாம் கேட்டிருக்காரு, அதுல வந்து அப்சரஸ்லாம் இருப்பா இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு வந்து அந்த கதையெல்லாம் வரும் இல்லையா, சோ அதை பார்த்து அதை நினைச்சுன்னு நீங்க எல்லாம் தேவலோகத்துலேருந்து வந்திருக்கீங்களா, யார் நீங்களா எங்க என்னோட ஆசிரமத்துக்குள்ள வந்து நாங்க நான் கொடுக்குற வந்து அதிதி உபச்சாரத்தை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெண்டு பேரும் போன போது அவ ரெண்டு பேருக்கும் ஜலம் கொடுத்து கை கால அலம்பி விட்டு உள்ள கூட்டின்னு வந்து ஆசனம் கொடுத்து உக்காத்தி வச்சு அவ ரெண்டு பேருக்கும் பழங்கள் ஆசிரமத்துல இருந்த பழங்களை கொடுத்தாராம் ரிஷிசங்கர். அவ ரெண்டு பேரும் என்ன பண்ணாலாம், சாப்பிட்டுட்டும் இந்தாங்கோ அப்படின்னு சொல்லி தான் கையில இருந்து ஸ்வீட்ஸை கொடுத்தாலாம். அந்த ரிஷிசங்கர் எடுத்து வாயில போட்டுன்ட்டு, இது ஸ்வீட்டுன்னு கூட தெரியல பாவம் அவருக்கு, சாப்பிட்டுட்டும் இது என்ன பழம் இவ்வளோ நன்னா இருக்கே, இது மாதிரி பழங்களை நான் சாப்பிட்டதே இல்லையே, வா யம்மி அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்டாராம். அவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாராம், அப்போ வந்து இந்த இந்த ரெண்டு ரிஷியும் பெண் ரூபத்துல இருக்கா இல்லையா, இதெல்லாம் எங்களோட ஆசிரமத்துக்கிட்ட வருது, எங்க ஆசிரமத்துக்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்கு என்னாச்சா, விபண்டகர் எங்கேயும் வந்துட போறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நாங்க போயிட்டு வரோம் இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம் அப்படின்ட்டு அவன் ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாலாம். இந்த ரிஷி சங்கரோட மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான், இது மாதிரி எல்லாம் நான் யாரையுமே பார்த்தது இல்லையே, இவா எதுக்கு இந்த ஏரியால வந்தா, இப்படி வந்து நான் பார்த்தேனே அவ என்னமோ கொடுத்தாலே பழம்னு அது அவ்வளோ நன்னா இருந்ததே அப்படின்னு அவரோட மைண்டு இதையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்ததுதான். காணாததை தானே கண்டுட்டார் அவர், அதனால அதையே யோசிச்சுட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் திருப்பி விபண்டகர் அடுத்த நாள் இது மாதிரி கிளம்பின போது திருப்பி இந்த ரெண்டு ரிஷிகளும் அதே பெண் ரூபத்துல அந்த ஏரியா பக்கம் வந்தபோது இவரும் ரிஷிசங்கரும் அவரை அவளை பார்ப்போமா பார்ப்போமான்னு யோசிச்சுட்டே அந்த பக்கம் போன போது கரெக்டா ரெண்டு பேரையும் ரிஷிசங்கர் பார்த்துட்டாலாம். பார்த்த உடனே, நீங்க வந்து எங்க ஆசிரமத்துக்கு வாங்கோ, உங்களுக்கு நாங்க இன்னைக்கு அதிதி உபச்சாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலாம். ஆஹா கண்டிப்பா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அத அவரும் வந்து கிளம்பி இவாளோட போனாலாம். அவ நினைச்சாலாம் இவா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவாளா இருக்கா, இவா வந்து அதிதி உபச்சாரம் கொடுத்தா நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இவா பாட்டு கிளம்பி போனாலாம். போன போது என்னாச்சா, அவ்வளோ பெரிய அப்படியே கூட்டின்ண்டே போயிட்டே இருந்தாலும் நேராக அங்க தேசத்துக்கே கூட்டின்னு வந்துட்டாலாம். கூட்டின்னு வந்தா அப்படி ஒரு மழை ஜோரா கொட்டித்தான், அப்படி குழு 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 குழுன்னு ஆயிடுதான் ஊரே. அங்க வந்து மக்களும் அந்த அனிமல்ஸ் அந்த மிருகங்களும் வந்து ஜலமே இல்லாம செத்துன்னு இருந்தாலாம் அவெல்லாம். அந்த நேரத்துல இவர் இவர் உள்ள காலடி வச்ச நேரம் அப்படி வந்து அமிர்தம் மாதிரி இருந்ததான் அந்த மழை. அவ எல்லாருக்கும் இன்னைக்கு கூட நமக்கு மழை பெஞ்சதுன்னா நம்ம மறக்காம சுவாமிக்கு தேங்க்யூ சொல்லணும்,
ஏன்னா அந்த மழையும் அந்த சுவாமியோட கருணையால தான் பொழியறது. ஏதோ நாட்டுல நல்லது பண்றவா இருக்கிறதுனால தான் நமக்கு மழை பெய்ய பொழியறது. இந்த பாத்தியில நங்க தேசத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டா, இவர் காலடி எடுத்து வச்ச உடனே எப்படி மழை பெஞ்சதுன்னா அப்ப இவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இவர் அது மாதிரி உள்ள போன போது ரோமபாதர் அங்கேருந்து அந்த ராஜா தானே அவர், அவர் ஓடி வந்து இவரை வந்து அழைச்சாராம். அழைச்சிட்டும் நீங்க என் பொண்ணு சாந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். சரி அப்படியே நடக்கட்டும்னு வந்து இந்த ரிஷ்யசிங்கர் சொல்ல கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ராஜ்யத்திலேயே இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டாரா இந்த ரோமபாதர். அவருக்கு பயமா, இவர் எங்கேயான் ராஜ்யத்தை விட்டு போனா திருப்பி வந்து மக்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோன்னு பயமா இந்த ரோமபாதருக்கு. அதனால இது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் விபண்டகர் வந்து தன்னோட ஆசிரமத்துக்கு வந்தாராம். பார்த்தா ரிஷ்யசிங்கரை காணுமா, ரிஷ்யசிங்கா ரிஷ்யசிங்கான்னு சுத்தி சுத்தி தேடிட்டும் இந்த குழந்தை எங்க போனான்னு தெரியலேன்னு யோசிச்சு கவலைப்பட்டுண்டே போனாராம். அப்புறம் அவரோட தபஸ்னால அவருக்கு தெரிஞ்சுடுதான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு. அப்போ அவருக்கு ஆக்சுவலா கோபம் வந்துடுதான், நம்ம ஏமாத்தி நம்ம பிள்ளைய கூட்டின்னு போயிட்டா அப்படின்னு. ஆனா அவர் என்ன பண்ணார், அவர் அந்த பக்கம் போர்ச்ச என்ன ஆச்சா, ஒரு ஒருத்தரா ஒரு ஃபார்மர் வந்து காலில் வந்து விழுவாராம் விபண்டகர் காலில். உங்க பிள்ளையால தான் எங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஜலமே கிடைச்சது, எங்களோட வாழ்க்கையே திருப்பி கிடைச்சது காரணம் உங்க புள்ளதான். பாருங்க எப்படி எல்லாம் வாடி போய் கடந்தது, இப்ப திருப்பி வந்து எல்லாம் வந்து பச்சை பசையில் இவ்வளோ அழகா ஆயிடுது உங்க பிள்ளையால அப்படின்னலாம். சரின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போனாராம். போனா அங்க வந்து இன்னொரு அம்மா வந்து காலில் விழறாளாம், என் பிள்ளையும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னாலே அது உங்க பிள்ளையால தான், இம்மா ஜலமே இல்லாம நாங்கெல்லாம் செத்து போறதுக்கு இருந்தோம், உங்க புள்ள வந்ததுனால தான் கரைச்சிதுன்னலாம். இன்னொருத்தர் வந்து கால ஒரு பெரியவர் வந்து காலில் விழுந்து சொன்னாரா, இங்க பாருங்க இந்த மாடெல்லாம் செத்து போக கறந்தது, உங்க பிள்ளையால் தான் இங்க வந்து எல்லாரும் இதுவா இருக்கு, இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்துருக்கேலேன்னு எல்லாரும் வந்து 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 காலில் விழுந்தாலாம். இதுவும் ரோமபாதரோட அரேஞ்ச்மெண்ட் தான், ஆனாலும் அவளுக்கும் நன்றி இருந்தது. அதனால வந்து இப்படி பண்ணிட்டே வந்து ஃபைனலா வந்து அவர் பேலஸ்க்கு வந்தாராம். அங்க பேலஸ்க்கு வந்த உடனே அங்க ரிஷிசிங்கரும் அவரோட ஒய்ஃப் சாந்தாவும் கல்யாண கோலத்துல வந்து நின்னாலாம். யாரான கல்யாண கோலத்துல வந்து நின்று பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணா அவளுக்கு நல்லதையே சொல்லி நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும்னு நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அதன்படி தன்னோட கோவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டார். அவரோட பாதி கோவம் ஏற்கனவே எல்லாரும் காலில் விழுந்த போது போயிட்டு, இப்போ இவா ரெண்டு பேரும் கல்யாண கோலத்துல வந்து காலில் விழுந்த உடனே பாக்கி கோவமும் போய் அவளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ரோமபாதருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த ராஜ்யத்துக்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டும். ஆனா ரிஷிசிங்கர் கிட்ட சொன்னார், உன்னோட தபஸை மட்டும் விடாதே அப்படின்னு சொல்லி, உன் தபஸ்ல நீ திருட நிஷ்டையோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விபண்டகர் கிளம்பினாராம். அதோடு இப்படிப்பட்ட ஒரு ரிஷிசிங்கரை கூட்டின்னு வந்து நம்மளோட தசரதர் வந்து ஒரு யஜ்ஞம் பண்ண போறார் அப்படிங்கிறதோட இந்த கதையை நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கலாம். சீதாராம்.